ஹாய் ஹலோ இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரிங்க, பட வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரைட்டர் கவுன்சிலாக ரெஜிஸ்டர் பண்ணுறதை ப்ராக்டிக்கலாக காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். பட்டு என்ன விஷயம்னா, ஸ்கிரிப்டே எங்களுக்கு ஒன்றும் முடிக்க முடில, டெலி ஆகுது. சரி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம காமனாக சொல்லிடலாம். இன்றைக்கி டாபிக் என்னென்னா, நீங்கள் எழுதுன உங்களோட படத்தோட ஸ்கிரிப்டை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெஜிஸ்டர் ஏன் பண்ணணும், அதனால் என்ன பயன்கள், எத்தனை வகையான ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, எல்லாமே இன்றைக்கி பார்த்துடலாம் வாங்க. முதல்ல ஏன் நீங்கள் உங்கள் படத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன்னா உங்களோட படத்துக்கு ஒரு சங்கம் மூலமாக இல்லை ஒரு கோர்ட் மூலமாக ஒரு பாதுகாப்பு. உங்கள் படத்தை வேறு யாராவது உங்கள் கதையை நீங்கள் யார்ட்டையாவது போய் சொல்லியிருக்கலாம், அவங்க உங்கள் கடையை திருடி எடுக்கலாம். ஸோ அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு உங்களோட ஸ்கிரிப்டுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து நம்ம மூணு வகையாக பண்ணலாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போதைக்கு இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு மூணு வகையாக பண்ணலாம். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா, செலவே இல்லாத ஒரு ஜீரோ பட்ஜெட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மெயிலுக்கு நீங்களே உங்கள் ஸ்கிரிப்டை மெயில் அனுப்பிச்சு அதை ஒரு பர்சனல் ஃபோல்டரில் மூவ் பண்ணி வைக்கணும். அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் எழுதி முடிக்கிறீங்கன்னா ரெஜிஸ்டர் மூவ் பண்ணி வச்சுருங்க, மெயில் பண்ணி உங்களுக்கு நீங்களே மெயில் பண்ணிவிடுங்க, மூவ் பண்ணி வச்சுருங்க. ஃப்யூச்சரில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நீங்களே தான் கோர்ட்டில் போய் நின்று கேஸ் போட்டு நீங்கள் அது இந்த மாதிரி நான் ஆல்ரெடி நான் மெயில் வச்சுருக்கேன் அப்படின்னு இந்த ப்ரூஃபை காமிச்சு வாதாடலாம். பட் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு அது யூஸ் ஆகும், எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கான ப்ரூஃபாக இருக்கும்னு தெரியல. இன்னொரு முறை என்னென்னு சொல்கிறாங்கன்னா, இது நான் கேள்விப்பட்டது தான், நான் இன்னும் ட்ரை பண்ணதில்லை. நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு இந்த சீல் பண்ணி ஒரு போஸ்ட் இருக்குது அப்படின்றாங்க, அதை பற்றி எனக்கும் தெளிவாக தெரிலங்க, நீங்கள் போய் விசாரித்து பாருங்கள். சீல் பண்ணி ரெஜிஸ்டர் போஸ்ட் மாதிரி ஏதோ சீல் பண்ணி உங்களோட அட்ரஸ்க்கு நீங்களே அனுப்பிச்சிக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி இஷ்யூ வரும்போது கோர்ட்டில் கேஸ் போட்டு அதை ஜட்ஜு வந்து அந்த சீலை பிரித்து அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் இருக்குன்னு நீங்களே தான் போய் ப்ராக்டிக்கலாக இதை செக் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லேயும் அதை பற்றி மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காஸ்ட்லியான வகைன்னு சொல்லலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்டுக்கே உங்களுக்கு 7000 ரூபாய் செலவாகும். என்னென்னா, ஸ்கிரிப்டை காப்பி ரைட் பண்ணுறது. இந்த காப்பி ரைட்னா என்னென்னா, இந்த கடைகளோட நேம் இல்லை உங்கள் கம்பெனியோட நேமை காப்பி ரைட் பண்ணுறது தான். வேறு யாரும் உங்கள் நேமை யூஸ் பண்ணாத மாதிரி காப்பி ரைட் பண்ணுவாங்க. நிறையா நீங்கள் ரோட்டில் போகும்போது நிறையா கடைகளோட போர்டில் ஆர் போட்டு ரவுண்ட் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் படத்தை காப்பி ரைட் பண்ணி நீங்கள் இது என்னோடய கதை தான் அப்படின்னு கோர்ட்டில் கவர்மெண்ட்டில் நீங்கள் காப்பி ரைட் பண்ணிக்கிறீங்க. இது வந்து ஒரு ஸ்கிரிப்டுக்கே மினிமம் 7000 ரூபாய் செலவாகும் அப்படின்றாங்க. உங்களுக்கு இது வந்து ஒரு அட்வொகேட் மூலமாக நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு யாரும் தெரியல, இது ஆல்ரெடி யூஸ்வலாக பண்ணுறவங்க உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க கீழே இருக்க இந்த கம்பெனிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா, அவங்க வந்து ஒரு அட்வொகேட் தான், அவங்க உங்களுக்கு வந்து நிறையா பெரிய பெரிய படங்களுக்கு இவங்க பண்ணுறாங்க யூஸ்வலாக. இந்த மாதிரி நீங்கள் கோர்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்னால், இது இந்த லெவலில் யாருமே ரீமேக் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் பாதுகாக்கலாம். இது நீங்கள் வேறு ஹிந்தி தெலுங்கில் உங்கள் கதையை எடுத்தாலும் நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிங்கன்னா இது ஈஸியாக ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரூஃபாக இருக்கும் காப்பி ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா. இது வந்து ஒரு காஸ்ட்லியான வகை. ஆனால் தமிழ் சினிமாவில் நிறையா பேர், நிறையா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நிறையா டைரக்டர்ஸ், நிறையா ரைட்டர்ஸ் வந்து ஸ்கிரிப்டை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் ஃபிலிம் ரைட்டர்ஸ் அசோசியேஷன், ஸ்வான் அப்படின்வாங்க, SWAN. இந்த ஸ்வான் வந்து சமீப காலமாக ஃபேமஸாக போயிட்டுருக்குங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கார் படம் பிரச்சனை ஒன்று வந்தது, காப்பி படத்தோட கதை காப்பின்னு சொல்லிட்டு முருகதாஸ் மேலே ஒருத்தர் வந்து இந்த ரைட்டர் கவுன்சிலில் தான் போய் புகார் கொடுத்தாரு. அப்போது தலைவராக இருந்த பாக்யராஜ் அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தார், கதை ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு அதுக்கு அந்த ரைட்டருக்கு ஒரு இழப்பீடு, உரிய இழப்பீடு வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாக்யராஜ் இதுக்கு தலைவரானதுக்கப்புறம் இந்த ரைட்டர் கவுன்சில் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக ஆரம்பிக்குது. நிறைய பேர் என்கிட்டயே ஃபேஸ்புக்கில்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்குறாங்க. இது என்னென்னா, நீங்கள் போய் கோர்ட்டில் நிற்கிறதுக்கு பிறகு அந்த சங்கம் வந்து கோர்ட்டில் நிற்கும், சங்கம் வந்து உங்களுக்காக பேசி பஞ்சாயத்து பண்ணும், பேசி இது பண்ணுவாங்க, அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. ஆனால் இதோட தலைவர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க, அதான் ஒரு பிரச்சனை. அப்படி பார்த்தீங்கன்னா, பெரிய டைரக்டர் அவர் வேறு முழுதாஸ், அவர் மேலே ஒரு கேஸ் போடுறாங்க, கதையை காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. நிறையா டைரக்டருங்க, ஏன் ஹீரோ படத்தை கூட நம்ம சிவகார்த்திகேயன் படத்தில் கூட இஷ்யூ ஆச்சு. ஆனால் அந்த டைரக்டர் என்ன சொல்கிறார், நான் ஒரு ரைட்டர்ஸை வச்சு ப்ராப்பராக எழுதின கதை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இந்த கான்ட்ரவர்சி வருது, எதுக்காக இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, எல்லாருக்குமே வந்து சேம் தாட்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக சோசியலாக நடக்கிற சில பொதுவான பிரச்சனைகளை எடுத்து நீங்கள் கதை எழுதும்போது தான் இந்த கதையை திருட்டுன்ற பிரச்சனைகள் பெருசாக வருது. என்ன விஷயம்னா, ஒரு சமுதாயத்தை பிரச்சனை எடுத்துகிட்டு 10 பேர் யோசிப்போம். 10 பேர் யோசிக்கும்போது இந்த ரைட்டர் கவுன்சில் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் என்ன தான் நீங்களே உட்காந்து மண்டையை போட்டு புளிஞ்சு ஒரு கதையை எழுதியிருந்தாலும் உங்களோட ஐடியாவை உங்களுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி, உங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாருன்னா அது அவரோட, அவர் தான் முதல்ல அந்த கதையை யோசித்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு நீங்கள் நியாயமாக இழப்பீடு கொடுத்தே ஆகணும். இந்த கதை நீங்கள் காப்பியாக அடிக்கலை, நீங்களே எழுதுனீங்க அப்படின்னாலும் அவருக்கு நீங்கள் கொடுத்தாகணும் இழப்பீடு. இதுதான் ரூல்ஸ். ஸோ இதுதான் வந்து கதை காப்பி காப்பின்னு நிறையா மீடியாவில் தப்பாக எழுதுகிறாங்க. சவுத் இந்தியன் ரைட்டர்ஸ் அசோசியேஷனில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அந்த ரைட்டர் கவுன்சில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உதயம் தேட்டர் தாண்டி அப்படியே லெஃப்ட் கட் பண்ணி காசி தேட்டர் போகிறீங்கன்னு வைங்களா, அந்த போகிற வழி லெஃப்ட் கட் பண்ண உடனே ஒரு பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் வரும், அதுக்கு ஒட்டி ஒரு சந்து போகும். நீங்கள் காசி தேட்டர் போட்டு யூடியன் எடுத்துகிட்டு அப்படியே வந்தீங்கன்னா அங்கே வந்து பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே அப்படியே லெஃப்ட் எடுங்க. கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா லெஃப்ட்டில் பார்த்துட்டே போனீங்கன்னா ஒரு கோயில் வரும், கோயில் தாண்டதுமே ஒரு ஃப்ளாட் வரும், சந்து மாதிரி போகும். அதில் லெஃப்ட் எடுத்ததுமே ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டில் ஃபஸ்ட்டு பில்டிங் தான். இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ, கீழே அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து சவுத் இந்தியன் ஃபிலிம் ரைட்டர்ஸ் அசோசியேஷன், செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இது நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் 3 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தது வந்து 1 நாள் ஆகிட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இப்போது அந்த ரூல்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நீங்கள் மினிமம் ஒரு 20 டேஸ் பிஃபோர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ நிறையா பேர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. நானே வந்து லாஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது 1 மாதம் வெயிட் பண்ணேன். ஸோ இப்போ போயிட்டீங்க, இப்போ முதல்ல என்ன பண்ணுன்னா, ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாலே நீங்கள் மெம்பராக சேரணும். மெம்பரில் 2 டைப் இருக்குது. அந்த ரைட்டர்ஸ்லாம் மெம்பராக சேர்றது, அசோசியேட் மெம்பராக சேர்றது. மெம்பராக சேர்றதுக்கு வந்து 50,000+ அது அமௌண்ட் இப்போ கொஞ்சம் வேரி ஆகிருக்கும். இப்போ நான் சொல்கிற ரூல்ஸ்லாம் வந்து தற்காலிகமானதுங்க. ஏன்னா அங்கே வந்து ஒவ்வொரு தலைவர் மாறும்போதும் எலெக்ஷன் வரும்போதும் ரூல்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து சில காமனான ரூல்ஸை சொல்கிறேன். இதுவே வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி இப்போ அப்டேட் என்ன ரூல்ஸ் என்னென்னு கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் இல்லை ஒரு டைரக்டர் உங்கள் படத்தை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அசோசியேட் மெம்பராக சேர்ந்தால் போதும். நீங்கள் பெரிய டைரக்டர் ஆகிட்டு படம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மெம்பராக சேர்ந்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அசோசியேட் மெம்பராக சேர்ந்துக்கோங்க. அதுக்கு வந்து நான் சேரும்போது 7,000+ இருந்தது. இப்போயும் அது 7,000+ சம்திங் எவ்வளோ ஆயிருக்கு அது நீங்கள் ஃபோன் கீழே அவங்களோட நம்பரும் உங்களுக்கு மென்ஷன் பண்ண டெஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் நம்பரு அங்கே ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. மெம்பராக சேர்றதுக்கு உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப்லாம் கொண்டு போகணும். நான் வந்து 2016-17 டைமில் சேர்ந்தேன். அப்போது வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து மெம்பராக சேரலாம். அந்த ஷார்ட் ஃபிலிம் உங்கள் பேரை பார்ப்பாங்க, பார்த்துட்டு உங்களை மெம்பராக சேர்த்துக்குவாங்க. ஆனால் அந்த ரூல்ஸ் இப்போ மாறி இருக்குன்னு நான் கேள்வி. என்னன்னா நீங்கள் வந்து ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அசிஸ்டன்ட் டைரக்டராக, இல்லைனா உங்களுக்கு யாராவது ரைட்டர்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணும், ஏதாவது ப்ரெஸ் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை இதுக்கு மேலே படத்திற்கு கதை எழுதுனவங்க, இல்லைனா இங்கேயே மெம்பராக இருப்பாங்க பாருங்கள், ஓட்டு போடுற தகுதி உள்ள மெம்பர் வந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும். இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் போயிட்டு கவுன்சிலில் சேரலாம். ஸோ இப்போ நீங்கள் மெம்பராக சேர்ந்துட்டீங்க, ஒரு 20 டேஸ் எடுப்பாங்க. 20 டேஸில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. 20 டேஸில் நீங்கள் ஐடி கார்டு வாங்கிட்டு மெம்பர் ஆகிட்டீங்க, அசோசியேட் மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கிரிப்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். மினிமம் 100 பக்கம் வரைக்கும் உங்கள் ஸ்கிரிப்ட் இருக்குன்னா 500 ரூபாய் சார்ஜ். 100 பக்கத்துக்கு மேலே போகும்போது ஒரு பக்கத்துக்கு 10 ரூபாய் சார்ஜ். இது வந்து இப்போ உள்ள ரூல்ஸ். ஸோ உங்கள் ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சிட்டிங்கன்னா முதல்ல 2 காப்பி எடுக்கணுங்க. 2 காப்பியில் வந்து ஒவ்வொரு காப்பிலையும் மேலே பேஜ் நம்பர் ரைட் ஹேண்ட் சைட் ரைட் கார்னர் டாப்பில் பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கீழே தான் அவங்க சீல் போடுறதுக்கு ஸ்பேஸ் விடணும். நீங்கள் எழுதும் போதே அதை பிளான் பண்ணி கீழே ஸ்பேஸ் விட்டு எழுதணும். லெஃப்ட் சைடில் ஒவ்வொரு கார்னர்லேயும் நீங்கள் சைன் பண்ணணும். உங்கள் பேப்பரோட ஸ்கிரிப்டோட ஒவ்வொரு லெஃப்ட் சைட் கார்னர்லையும் பேப்பரில் சைன் பண்ணணும். 2 காப்பிலையுமே சைன் பண்ணணும். ரைட் சைடு கார்னரை சீல் பண்ணி அவங்க சைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பேஸ் விடணும். இப்போது முதல் பக்கத்தில் இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி முதல் பக்கத்தில் உங்கள் படத்தோட டைட்டில் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதான் பெஸ்ட்டு. உங்கள் கவுன்சிலில் நீங்கள் என்ன பேர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ, மெம்பராக இருக்கீங்களோ அந்த பேரை கொடுங்க. ஃபில்ம் பை அப்படின்ட்டு போடுங்க. இந்த நேம் வந்து நீங்கள் நேம் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் இந்த படத்துக்கு என்ன நேம் வச்சுருக்கீங்களோ அது எதுவாக இருந்தாலும் வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஸோ ஏதோ ஒரு நேம் கொடுத்து அது டைட்டில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேப்பரை அப்படியே ஃப்ரீயாக விடுங்க. அடுத்த பக்கத்தில் முதல் 20 பக்கத்துக்கு நீ குறையாமல் நீங்கள் வந்து சினாப்சிஸ் எழுதணும். டைலாக் இல்லாமல் கதையை வந்து டீட்டெயில் பண்ணுற சினாப்சிஸ் எழுதியே ஆகணும். 20 பக்கம் குறைந்தது இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணா இருக்கலாம். குறைந்தது 20 பக்கத்துக்காவது நீங்கள் சினாப்சிஸ் எழுதியே ஆகணும். இது ரூல்ஸ். 20 பக்கத்துக்கு எழுதிட்டீங்களா, 21வது பக்கத்துலேருந்து படத்தோட டைலாக்லேருந்து எல்லாம் டீட்டெயில் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து ஆரம்பிக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்படி 2 காப்பி இதை முடிச்சுட்டு 2 காப்பி எடுத்துகிட்டு போகிறீங்க. 2 காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு முன்னால் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். என்னென்னா ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் எழுதணும். அது ஜென்ரல் ஃபார்மேட் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன்.
அந்த 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 லெட்டரில் உங்கள் படத்தோட டைட்டில் இத்தனை பேஜ் இருக்குது சார், நான் ரெஜிஸ்டர் பண்ண எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு ஒரு காமன் ரிக்வஸ்ட் லெட்டர் எழுதணுங்க. இப்போது இதோட ஃபீஸ் வந்து கையில் வாங்க மாட்டாங்க, பணமாக நீங்கள் டிடி எடுக்கணும். சவுத் இந்தியன் ரைட்டர்ஸ் அசோசியேஷன், ஃபிலிம் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் அந்த டைட்டிலை தெளிவாக கொடுத்து டிடி எடுக்கணும். டிடி எடுத்துகிட்டு தான் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடும்போது இந்த டீட்டெயிலெலாம் கேட்டு வாங்கிக்கோங்க, சார் இப்போ உள்ள ரூல்ஸ் டிடிக்கு கரெக்டான இது சொல்லுங்கள் அப்படின்ட்டு. முடிஞ்சால் நீங்கள் நேரில் போயிட்டு இப்போ உள்ள அப்டேட் ரூல்ஸ் ஒரு பேப்பர் தருவாங்க, அதை வாங்கிட்டு வந்துட்டு கூட நீங்கள் டிடி எடுத்துக்கலாம், மற்ற டீட்டெயில் இப்போ ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க காமன் ரூல்ஸ். ஸோ இப்படி நீங்கள் ரெண்டு காப்பி எடுத்துகிட்டு போகிறீங்க, அப்பாயின்மெண்ட் போட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, மெம்பராக சேர்ந்துட்டீங்க, அப்பாயின்மெண்ட் போட்டிங்க, நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடில் சைன் போட்டிங்க, பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட் 20 பேப்பர் வந்து நீங்கள் நீங்கள் சினாப்சிஸ் எழுதிட்டீங்க, ரெண்டு காப்பி எடுத்துகிட்டு போகிறீங்க, ஸ்பைரல் பண்ணியிருக்கணும், மறந்துடாதீங்க, ஸ்பைரல் பண்ணாமல் இது பண்ண மாட்டாங்க, ஸ்பைரல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க. போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஐயோ அவங்க ஸ்கிரிப்டை படிச்சிருவாங்க, நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறீங்க, அவங்க உங்கள் ஸ்கிரிப்டை படிக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் ஸ்கிரிப்டை வாங்கி ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா சீல் பண்ணிட்டே வருவார், பேப்பர் சார் 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 எதுவுமே பார்க்க மாட்டார், திருப்பிட்டு சீல் பண்ணிட்டே வருவார். அதாவது ரைட் சைடு கார்னரில் அங்கே நீங்கள் ஸ்பேஸ் விடணும், அங்கே சீல் பண்ணிட்டே வருவார். அங்கே வந்து அந்த மேம் கவுன்சிலில் ஒவ்வொரு தலைவர் இருப்பாங்கள்ல, அவர் வந்து உட்காந்துருப்பார், அவர் ஒவ்வொரு பேப்பராக சைன் போட்டே வருவார். சைன் போட்டே வந்துட்டு இப்படி ரெண்டு புக் நீங்கள் கொடுக்குற ரெண்டு காப்பிலையும் அது பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே ஒருத்தர் வந்து ரிசப்ஷனில் இருப்பார், அவர் வந்து ஃபுல் டீட்டெயிலெலாம் வாங்கிட்டு என்னப்பா ரெஜிஸ்டர் பண்ணுற எல்லாம் டீட்டெயிலெலாம் ஃபில்அப் பண்ணிட்டு உங்கள் டிடிலாம் வாங்கிட்டு அவர் எல்லா ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு கொடுப்பார், சைன் போட்டு கொடுப்பாங்க, ஸ்டாம்ப் அடிச்சு கொடுப்பாங்க. ஒரு காப்பியை அவங்களே ஒரு கவர் வச்சுருப்பாங்க, அதில் போட்டு அவங்களே சீல் பண்ணி தருவாங்க. அந்த சீல் வந்து இந்த கவர்மெண்ட் சீல் மாதிரி சீல் பண்ணியிருப்பாங்க, மெழுகு சீல் வச்சு சீல் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் பிரிச்சிடவே கூடாது, அது உங்கள் படத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அவங்க தான் கவுன்சில் தலைவர்கள் முன்னிலையில் பிரித்து படிப்பாங்க. அது வரைக்கும் அந்த சீல் பிஞ்சு போகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ ஒரு இது கவரில் வச்சு சீல் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னொரு காப்பி நீங்கள் வந்து ப்ரொடியூசருக்கோ ஆக்டருக்கோ கதையை கொடுக்குறதுக்கு அது ஒரு காப்பி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு யாருக்கு வேணாலும் தைரியமாக கொடுக்கலாம். அந்த ஸ்டாம்ப் சைனை பார்த்துட்டே வந்து உஷாராயிப்பாங்க, ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண ஸ்கிரிப்டா, ஸோ அவங்க உஷாராக இருப்பாங்க. ஸோ இதுதாங்க ஒரு ரைட்டர் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணுற முறை. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்குமே தவிர உங்கள் படத்தை காப்பி அடிக்கணும்னு நினச்சா எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்பகத்தன்மை இல்லாதவங்கள்ட்ட கதையை சொல்லாதீங்க, உங்கள் கதையை ரொம்ப நம்பிக்கையானவங்கள்ட்ட சொல்லுங்கள், பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.